எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இது வந்து இதுதாண்டா காதல். மித்ரன் இவன் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கான். ஒரே பையன் அவன் அப்பா அம்மாவுக்கு. இவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டோட அண்ணா கல்யாணத்துக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வந்து முதல்ல அந்த மேடை மேலே அந்த கல்யாண பொண்ணோ பக்கத்தில் சங்கீதா, அது வந்து அந்த கல்யாண பொண்ணோட மாமா பொண்ணு, அவளை பார்க்குறான். அவள் வெளிர் நிற நீல கலரில் ஒரு பட்டுப்புடவை கட்டின்ட்டு தன்னுடைய நீண்ட குந்தலை முன்னாடி விட்டுட்டு நின்றுருக்கா. அவளை பார்த்த உடனே மித்ரனுக்கு வந்து அப்படி அந்த ஒரு பட்டாம்பூச்சிலாம் பறக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இந்த சினிமா கதைகள்லாம் காமிப்பாங்களே, அந்த மாதிரியான அந்த ஒரு பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற மாதிரி தெரியறது தான். அது என்னவோ அவளை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அவன் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு, கொள்ளை அழகுன்னெலாம் சொல்ல முடியலன்னா கூட இவனுக்கு வந்து அவளை பார்த்த உடனே அது என்னவோ அவன் மேலேயான அந்த ஒரு ஈர்ப்பு வந்து ரொம்பவே இருக்கான். அவள் எங்கே எங்கே போகிறாளோ அவளுடைய அவனுடைய கண் பார்வையும் அங்கேயே போயின்னு, ஆனால் இது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து லாவகமாக பார்த்துட்டுருக்கான். அப்புறம் ஊஞ்சல் நடக்கிறது, அந்த ஊஞ்சலில் வந்து அவள் கூடையே இருக்கா, அந்த ஊஞ்சலை மெல்ல ஆட்டி விட்டுருக்கா, அதை அப்படியே அவனும் நின்று ரசிச்சுன்ட்ருக்கான் அவளை. அதாவது இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான். நம்ம வந்து நம்ம சொல்லிடுறோம் இது மாதிரி பார்த்த உடனே காதல் வருமா அப்படின்ட்டு, இது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது அவளை பார்த்த உடனே இவனுக்கு வந்து இவதான் என்னுடைய துணை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுறது. என்ன பண்ணுறான்னாக்கா, சரி நம்ம சாப்பிட போகலாம், சாப்பிட போகிறாங்க. அந்த சாப்பிட்ற இடத்துல பார்த்தாக்கா அவள் தான் பரிமாற வரா, ரொம்ப சந்தோஷமாக அவளை அப்படியே பார்த்து ரசிச்சுன்ட்ருக்கா. ரசிக்கிறது தான் தப்பான ஒன்றும் இல்லை. சரி சாப்பிட்டு வந்தவுடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாடா கிளம்பலான்டா கிளம்பலான்றான். அவன் காது கேட்கல, ஏன்னா அங்கே வந்து எதிரை வந்து அந்த சங்கீதா வந்து எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்துட்டுருக்கா, அதை அவளையே பார்த்துட்டுருக்கான். அப்புறம் தன் நினைவு வந்த உடனே சரின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி வந்துடுறான். அன்றைக்கு ராத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து தூக்கமே வரலையாம். அது அந்த சங்கீதாவோட நினைப்பே அவனை வந்து தூக்கம் வராமல் அவனை வந்து உடுக்கின்னு இருக்கு. மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஆஃபீஸ் இல்லை. ஸோ அம்மா வந்து உட்காண்ட்ருக்காளா, அவள் அம்மா மடியில் வந்து படுத்துக்கிறான். அவள் அப்பா வந்து எங்கேயோ வெளில போயிருக்கார், அதனால் அங்கே இல்லை. அதனால் அவள் அம்மா வந்து என்னடா என்ன நேத்திலேருந்து ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து இல்லை இல்லை, எப்படியாவது அம்மா கிட்ட நம்ம இதை சொல்லிடணும், ஏன்னா நமக்கு நம்ம வந்து எப்படி அவளை பற்றி போய் நம்ம விசாரிக்க முடியாது, அதனால் அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இது மாதிரி நேத்திக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணா கல்யாணத்துக்கு போனேன் இல்லையா, அங்கே வந்து சங்கீதான்னு அவத்தை பார்த்தேன், அவள் வந்து அந்த கல்யாண பொண்ணோட மாமா பொண்ணு, எனக்கு அவளை என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு அவளை என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ அவளை பற்றி எப்படியாவது விசாரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். எல்லாமே சரியாக வந்ததுன்னா நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், நான் வந்து என் ஃப்ரெண்டோட நம்பர் கொடுக்குறேன், நீ பேசுறியாமா அப்படின்னு கேட்குறான். அவள் அம்மா சொல்கிறா, என்னடா இது, சரி குடு நான் பேசுகிறேன், உங்கள் அப்பா கிட்டே கேட்டு நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறா. ரொம்ப சந்தோஷப்படுறான். அவள் அப்பா வந்தவுடனே அவள் அம்மா இது மாதிரி சொல்கிறா, இது மாதிரி பையன் வந்து மித்ரன் இந்த கல்யாணத்தில் போனவுடனே சங்கீதா நூற்றி பார்த்தான், இது மாதிரி விசாரிக்க சொல்லியிருக்கான், பேசலாமான்னு கேட்குறான். தாராளமாக பேசு, கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறார். சரின்ட்டு இவள் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மித்ரன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிவிட்டு அவளோட விவரத்தெல்லாம் வாங்கிக்கிறான். அந்த சங்கீதாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா, அவளோட சங்கீதாவோட விவரங்கள்லாம் கேட்குறா. இவளும் சொல்கிறா இது மாதிரி தன்னுடைய பையனை பற்றி. அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் மித்ரனோட அப்பா வந்து மித்ரன்கிட்ட பேசணும்னு சொல்கிறார். இது மாதிரி ஒன்றும் இது இல்லை, நாங்கள் பேசுகிறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் இது நல்ல விதமாக முடிஞ்சுதுன்னா, இது கல்யாணத்தில் போய் முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உனக்கு இஷ்டப்பட்ட ஒரு துணை அவ்வளோதானா, எங்களுக்கு ஒன்றும் எந்த சேவனையும் இல்லை, ஆனால் வேறு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டதுன்னா இதை வந்து ஒரு பெரிய பாதிப்பாக நீ நினச்சிக்கக்கூடாது, பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தது பிராப்தம் இருந்தானாக்கா கல்யாணம் நடக்கும், அப்படி நடக்கலைங்கிற பட்சத்தில் நீ வந்து எந்த விதமான ஒரு தவறான முடிவுக்கு போகக்கூடாது, ஒரு மனசு ஒடிஞ்செல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறார் மித்ரனோட அப்பா. இல்லைப்பா நான் வந்து அதில் வந்து தெளிவாயிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிராப்தம் இருந்தால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறான்.
சரி இனி இவங்க போய் பேசுகிறாங்க, எல்லாம் நல்லபடியாக சங்கீதாவுக்கும் அவளை சாதம் இவனை வந்து அவளை பார்த்ததில்லை ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. சரி ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க, யார் மித்ரனும் சங்கீதாவும். அப்போ சங்கீதா கேட்குறா, என்னை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறா. இது மாதிரி நான் இந்த கல்யாணத்தில் பார்த்தேன், எனக்கு என்னவோ உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போகுது. அது எப்படி என்னை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அது எப்படி என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்த உடனே பிடிச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறா. இப்படித்தானே, எனக்கு என்னவோ பார்த்துருந்து, ஏன்னா என்னுடைய மனசுக்கு வந்து எனக்கு உன்னை பார்த்த உடனே எனக்கு மனசில் வந்து நீ தான் என்னுடைய லைஃப் பார்ட்னராக வரணும்னு நான் ஒரு முடிவு பண்ணேன். சப்போஸ் நான் வந்து பிடிக்கலேன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் உனக்கும் அது பிடிக்கணுன்றது வந்து கட்டாயம் இல்லை இல்லையா? உனக்கும் பிடிச்சிருந்தா சந்தோஷம், இல்லைனாக்கா நான் வந்து இதுக்காக வந்து நான் வேறு எதுவும் இது பண்ண மாட்டேன். என்னுடைய பிராப்தம் அவ்வளோதான், என் லக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான் மித்ரன். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. நிச்சயதார்த்தம் நடக்கிறது. மித்ரனோட அம்மா வந்து ஒரு பிங்க் கலர் ஒரு சாரி கொண்டு கொடுக்குறா சங்கீதாட்டி. இது மாதிரி இதை வந்து நேத்திக்கு மித்ரன் வந்து கடைக்கடையாக ஏறி அவனுக்கு பிடிச்ச சாரி வாங்கியிருக்கான், கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இந்த சாரியை பிரித்து பார்க்குறா, அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கட்டின் வர நிச்சயதார்த்தம் நடக்கிறது. இப்போது இந்த கதை வந்து நீங்கள்லாம் சொல்ல, இதில் எங்கே காதல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல்ங்கிறது என்னங்க? நீங்கள் வந்து 2 வருஷம் ஒருத்தனை பார்த்து யாரையோ ஒருத்தரை பார்க்குறீங்க, 2 வருஷம் அவனோட பீச்சுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், இப்படியெல்லாம் போய் தான் வந்து ஒருத்தரை உட்காந்து 2 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இத்தை சாப்பிட்டு அப்படி தான் பார்த்தா தான் அது பேர் காதல்ங்கிறதே கிடையாது. ஓகேவா? காதல்ங்கிறது ஒரே ஒரு உணர்வு, ஒரு ஒரு செகண்ட் வரக்கூடிய உணர்வு தான், அவ்வளோதான். அது பார்க்கறதுக்கு, அதாவது இப்போ வந்து அந்த அந்த சங்கீதாவை பார்க்கும்போது மித்ரனுக்கு வந்து இவன் வந்து என்னுடைய லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கும் தோன்றது பார்த்தீங்களா, அது பேர் தான் காதல். அந்த காதல், அந்த ஒரு உணர்வு சில பேருக்கு கல்யாணத்தில் முடியறது, சில பேருக்கு அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுறது, அவ்வளோதான். அதனால் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலிக்கலாங்கிறதுல வந்து எந்த வித சந்தேகமுமே இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போது இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து பீச்சுக்கு ஒன்றா போகிறாங்க. அழகாக 2 பேரும் அதே இளநீரில் வந்து ஒரே ஸ்ட்ரா போட்டு 2 பேரும் குடிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் வாங்குறாங்க, 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்றாங்க. தண்ணியில் வந்து 2 பேரும் கையை கோத்துட்டு அப்படி ஜாலியாக பீச்சில் தண்ணியில் நிற்கிறாங்க, ஓன்னு கத்திட்டு விளையாடுறாங்க. அந்த மணல் பரப்பில் வந்து 2 பேரையும் எழுதிட்டு, ஐயோ அந்த அலை வந்து அதை அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க, பாதுகாப்பாக பார்த்துட்டுருக்காங்க. அதேமாதிரி சினிமாவுக்கு ஒன்றா போகிறாங்க, பாப்கார்ன் சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, சின்ன சின்ன சண்டைகள் ஊடல்கள் எல்லாமே இருக்குது. உங்கள் அகராதியில் இதெல்லாம் தான் காதல் நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய அகராதியில் இதுவும் காதல் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அனுபவிக்கிற எல்லாமே காதல் தான். இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த காதலை பற்றியான ஒரு விரிவான ஒரு இதை வந்து நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.